வடக்கு கிழக்கிற்கு தமிழ் ஆளுநர்கள் ரணில் முன்னிலையில் பதவி பிரமாணம். எனது ஆட்சியே நடக்கின்றது, வேடிக்கை காட்ட வேண்டாம் மகிந்த சீற்றம். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிருப்தி. மூன்று மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நியமித்துள்ளதாக அதிபரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்கள் கொழும்பில் உள்ள அதிபர் செயலகத்தில் சற்று முன்னர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதன்படி வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தன, வடமாகாண ஆளுநராக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் பி எஸ் எம் சார்ல்ஸ், கிழக்கு மாகாண ஆளுநராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். எமது ஆட்சியே தற்பொழுதும் நடக்கின்றது. இந்த நிலையில் சதி திட்டங்களூடாக பிரதமர் பதவியை நான் கைப்பற்றப் போவதாக ஊடகங்களில் வெளியான செய்தி போலியானது மட்டுமன்றி வேடிக்கையானதும் கூட என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சிக்கே கடந்த பொது தேர்தலில் மக்கள் அமோக ஆதரவு வழங்கினர். அதன் பிரகாரம் பிரதமர் பதவியை நான் பொறுப்பேற்றேன். நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில தவறான நடவடிக்கைகளால் கடந்த வருடம் பிரதமர் பதவியிலிருந்து விலகினேன். எனினும் எமது கட்சியின் ஆட்சியே தொடர்ந்துகிறது. எமது கட்சியின் உறுப்பினரே பிரதமராகவும் உள்ளார் என்றுவாராக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவ்வருடம் கல்வி பொதுத்தராதர பரீட்சையின் போது ஏதேனும் ஒரு பிரதேசத்தில் அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் பரீட்சார்த்திகள் பாதிக்கப்படாத வகையில் தேவையான பின்னணியை தயார்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையத்துடன் இணைந்து இது தொடர்பான பூர்வாங்க திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை மே 29 முதல் ஜூன் 8 வரை நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த காலப்பகுதியில் மழை அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தமானது நாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இல்லையென இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். மேலும் அதனை தற்போது மதிப்பீடு செய்து வருகிறோம், விரிவாராக ஆராய்ந்த பிறகு அதனை 2-3 நாட்களுக்குள் அறிக்கை வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 1 தேதிக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்காக இலங்கை மின்சார சபையின் முன்மொழிவு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ள மின்சார கட்டண திருத்தமானது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்பார்த்தவாறாக அமையவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மின் தேவை, அந்நிய சுலாவணி விலைகள் மற்றும் எரிபொருள் விலைகள் போன்றவற்றின் அண்மைக்கால காலக்குறைப்புகளை கருத்தில் கொண்டு மின்சார நுகர்வோர்கள் அண்ணளவாக 20% மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று ஜனக ரத்நாயக்க அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் அண்மை காலமாக பாடசாலை சிறுவர் சிறுமிகளை கடத்தும் வேலைகளில் ஆள்கடத்தும் ஒரு கூட்டம் ஈடுபட்டு வருகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாரதிபுரம் YMCA வீதியில் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாகனம் ஒன்றை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். இதன்போது குறித்த வாகனத்தில் பயணித்த 3 பேர் போலீசாரிடம் கிராம அமைப்புகளால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளைவான் புரளியால் வெள்ளை வாகனம் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டதுடன் சொந்த நபர்கள் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய நாளின் பிற்பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் 3 பேரும் தமிழ் மொழியில் பேசாமையால் பிரதேச மக்களிற்கு சந்தேகம் ஏற்பட்டு கிராம அமைப்புகளை அழைத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்த பிரதேச மக்களால் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது குறித்த சந்தேக நபர்களை தடுத்து வைத்திருந்த அறையின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டுள்ளன. குறித்த நபர்களை தாக்கம் உட்பட்ட போது பொது அமைப்புகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு கிளிநொச்சி போலீசார் 3 முச்சக்கர வண்டியில் வருகை தந்துள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்திய போது தாங்கள் வியாபாரத்திற்கு வந்ததாகவும் தம்மை இம்மக்கள் இவ்வாறு தடுத்துள்ளதாகவும் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தில் சந்தேக நபர்களை அழைத்து செல்ல முற்பட்ட போது பிரதேச மக்களால் அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த வாகனம் தாறுமாறாக உடைக்கப்பட்டது. உள்ளே இருந்த பொருட்களும் வீசி உடைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வாகனத்தில் இருந்த சந்தேக நபர்களும் தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசாரால் நிலைமை கட்டுப்பாட்டுகள் கொண்டுவர பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து பொது அமைப்புகளின் ஒத்துழைப்புடனும் குறித்த சந்தேக நபர்களின் போலீசாரின் முச்சக்க வண்டியில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டனர். காயமடைந்த 3 பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கிளிநொச்சி போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு கிழக்கிற்கு தமிழ் ஆளுநர்கள் ரணில் முன்னிலையில் பதவி பிரமாணம். எனது ஆட்சியே நடக்கின்றது, வேடிக்கை காட்ட வேண்டாம் மகிந்த சீற்றம். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு.
மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிருப்தி.